ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக, டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ரவா லட்டு, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடானதும் அதில் 10 லிருந்து 15 முந்திரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி லேசாக வறுத்ததும் அதில் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து ஒரு 1 லிருந்து 1.5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா மணல் மணலான பதத்துக்கு வரணும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஒரு 1.5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்லோ ஹீட்டில் வச்சுட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி சர்க்கரை பாகு எடுத்து செய்கிறதுனால அதோடய டேஸ்ட் வந்து 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 3 ஏலக்காயோட விதைகளை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நமக்கு அந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது அந்த கம்பி வந்து டக்குன்னு உடையும், அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சர்க்கரை பாகு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூடாக இருக்கும் போதே ஊற்று கலந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரவை வந்து ஈஸியாக அந்த சிரப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். தேவையான அளவு ஃபுல்லாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த சூடு கொஞ்சம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த சுகர் சிரப்பில் நம்ம 1-2 டீஸ்பூன் வந்து மீதி வச்சுட்டு அதை சேர்த்து கூட இப்போ வந்து பிடிச்சிக்கலாம். நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.